गुड मॉर्निंग स्टूडेंट्स, क्लास सिक्स सोशल साइंस हिस्ट्री, टेक योर बुक पेज नंबर 109। टुडे वी आर गोइंग टू सी स्टैंडर्ड सिक्स यूनिट 1, व्हाट इज हिस्ट्री। लर्निंग ऑब्जेक्टिव्स: टू नो व्हाट हिस्ट्री इज ऑल अबाउट, टू अंडरस्टैंड द इम्पोर्टेंस ऑफ हिस्ट्री, टू लर्न अबाउट द लाइफ स्टाइल ऑफ द प्री हिस्टोरिक मैन, to know how paintings portray the daily activities of the prehistoric man, to understand the importance of history and historical researches. What is history? What is mean by history? The term history has been derived from the Greek word historia. Greek word historia, the Greek சொல்லான historia ங்கற வார்த்தல இருந்து உருவானது, which means learning by enquiry. Learning by என்கொயரி, அதாவது லேர்ன்றது கற்றல், என்கொயரிங்கிறது விசாரிக்கிறது, விசாரிப்பதன் மூலம் கற்றல். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், நடந்து முடிந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி கூறுவது தான் என்னது ஹிஸ்ட்ரின்றாங்க. த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் த கிரேக் வேர்ட் ஹிஸ்டோரியா, விச் மீன்ஸ் லேர்னிங் பை என்கொயரி. History divided into two, prehistory, history. First one, prehistory, வரலாற்றுக்கு முந்தைய காலம். The period between the use of the first stone tools and the invention of writing systems is prehistory. Stone tools, excavated materials and rock paintings are the major sources of prehistory. Rock paintings, அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இந்த ராக் பெயிண்டிங்ஸ், பாறை ஓவியங்கள் மூலமாக வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. ப்ரீ ஹிஸ்ட்ரி, த பீரியட் பிட்வீன் த யூஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம்ஸ். ஸ்டோன் ஏஜ் பீப்புள், ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ராக் பெயிண்ட்ஸ் ஆர் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி. Sources of prehistory: stone tools. Prehistory, அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டோன் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், குகைகளில் காணப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ். ராக் பெயிண்டிங்ஸ், பாறை ஓவியங்கள், பாறை ஓவியங்கள் தன்னுடைய கருத்துக்களை பாறை ஓவியங்கள் மூலம் எப்படி வெளிப்படுத்திருக்காங்க பாருங்கள். Some major Indian excavation sites: Paleolithic, Neolithic, Iron Age, Bronze Age. Paleolithic, அது எங்கெங்கே? அத்திரம்பாக்கம், பிம்பேட்கா, ஹன்சாஹி வேலி. நியோலித்திக், பிரம்மகிரி, பையம்பள்ளி, மெஹர்ஹார், புர்ஷாஹோம், கோலிதிவா, மெஹரா, ஸ்ரான்ட், தவாலி ஹேடிங். அயன் ஏஜ், ஹல்லூர். ப்ரோன்ஸ் ஏஜ், ஆதிச்சநல்லூர், லோத்தல். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி டூ டைப்ஸ்: ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், லிட்ரரி சோர்சஸ். இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் பார்த்தா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோனமெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், காயின்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ராக் எடிக்ட்ஸ், டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ். மோனமெண்ட்ஸ், பிளேசஸ், ஃபோர்ட், டெம்பிள், ஸ்டூபா, மானஸ்ட்ரி. ஆர்டிஃபேக்ட்ஸ், பொட்டரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ். லிட்ரரி சோர்சஸ், எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அக்கவுண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ். செக்யூலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் டூ டைப்ஸ்: எபிக்ஸ், டிவோஷனல் லிட்ரேச்சர். எபிக்ஸ், ராமாயணா, மகாபாரதா. டிவோஷனல் லிட்ரேச்சர், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம்.
sources of history: archaeological sources, literary sources. Archaeological sources: inscription, kalvetkal, monuments, artifacts, coins. Inscription: rock edicts, temple wall inscription, metal pillar. இந்த ராக் எடிக்ஸ் பாறைகளில் கல்வெட்டுகளை பொறிச்சிருப்பாங்க. அது மாதிரி டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், கோவிலினுடைய சுவர்களில் கல்வெட்டுகளை பொறிச்சிருப்பாங்க. மெட்டல் பில்லர், மெட்டல் பில்லர்லையும் பொறிச்சிருப்பாங்க. மோனமெண்ட்ஸ், மோனமெண்ட்ஸ் அது மாதிரி தான். மோனமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேசஸ், பேலசஸ், ஃபோர்ட், கோட்டைகளில், வேலூர், வேலூர் ஃபோர்ட் இருக்கு இல்லையா அங்கே. நெக்ஸ்ட் ஆர்டஃபேக்ட், ஆர்டஃபேக்ட்ஸ் அழகு சாதனங்கள். இதில் பொட்டரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அழகு சாதன பொருள்களில். காயின்ஸ் அவர்களுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த காயின்ஸ். மைட்டி எம்பரர் அசோகா, த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஆன்சியன்ட் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர், மிக பழமை வாய்ந்த, திறமை வாய்ந்த ஒரு அரசர் யாருன்னா இந்த அசோகா. இட் வாஸ் டியூரிங் ஹிஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா. ஏசியாவில் நிறைய இடங்களில் வந்துட்டு புத்திஸ்ட் அவர் பரப்பியிருக்காரு. அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிரீவிங் டெத் ஆஃப்டர் த கலிங்கவர். கலிங்கவர் நிறைய மக்கள் இருந்ததை அவர் பார்த்து கண்கலங்கிட்டார். ஹி எம்பாரஸ்ட் புத்திசம் அண்ட் தென் devoted his life to spread the message of peace and dharma. அதுக்கு பிறகு தான் வந்துட்டு பீஸ், அமைதியை நிலைநாட்டணும், தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கார். His service for the cause of public good was exemplary. He was the first ruler to give up war after victory. அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு. He was the first to build hospitals ஃபார் அனிமல்ஸ். முதன் முதலில் அவர் வெற்றி பெற்று அரசரான பிறகு விலங்குகளுக்கு ஒரு என்னது ஹாஸ்பிட்டலை கட்டினார். ஹி வாஸ் த ஃபஸ்ட் டு லே ரோட்ஸ், ரோடுகளை அமைச்சார். அசோக சக்ரா வித் 24 ஸ்போக்ஸ் இன் அவர் நேஷனல் ஃப்ளாக் வாஸ் டேகன் ஃப்ரம் த சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா. சார்நாத் பில்லர்லேருந்து 24 ஸ்போக்ஸ், 24 கோடுகள் வந்து அதிலேருந்து எடுத்து இதில் வச்சார் ஃப்ளாகுக்கு, நேஷனல் ஃப்ளாகில் கொண்டு வந்தார். ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட், ஹிஸ் கிரேட்னஸ் ஹேட் பீன் அன்னோன் அன்டில் 19th செஞ்சுரி. த மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைடட் பை வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ரிவால்வ்டு த கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா. பேஸ்ட் ஆன் தீஸ் அக்கௌண்ட்ஸ், சார்லஸ் ஆலன் wrote a book titled The Search for the India's Lost Emperor, which provided a comprehensive account of Asoka. Many researchers made thereafter brought Asoka's glorious role to light. These inscriptions were observed and the books Sanji Stupa and Sarnath Pillar, Sanji Stupa and Sarnath Pillar, and helped to understand the greatness of Asoka to the world. Sarnath Pillar, Sanji Stupa, Asoka. Okay students, thank you.